திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மறந்துவிட்டு இருக்கோமா? திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர், அதை தவிர தமிழர்கள் ஆகிய நமக்கு வேற எதுவும் தெரியவில்லையா? அறிவியல் மற்றும் அறிவியல் சிறந்து விளங்கியது தமிழர்கள் கூட்டம். இப்ப எங்க போச்சு அந்த கூட்டம்? பஸ்ல திருக்குறள் ஸ்டிக்கர் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் தமிழர்களோட வாழ்க்கையில ஒரு பங்க திருக்குறளை மாத்தல? திருவள்ளுவருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கவர்மெண்டால இவ்வளவுதான் தமிழுக்கு செய்ய முடியுமா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட்டு இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்ல, நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய வீடியோ. லைஃப்ல ஒரு பிரச்சனைனா அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுவோம். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். இப்ப யாரும் அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்றதுல அது வேற கதை. பட் ஃப்ரெண்ட்ஸை தேடி போவோம், அவர் தனிமையை தேடி போவோம். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றோம். எத்தனை பேர் திருக்குறளை தேடி போறோம்? தனிமையில இருக்கும் பொழுது கையில ஒரு திருக்குறள் நூலை வச்சு உங்களோட தனிமை சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நூலை படிச்சு பாருங்க. அப்ப புரியாதுன்னு ஒண்ணுமே இருக்காது. நானும் எல்லாரும் மாதிரியும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அது மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன, கண்ணத்திலே பலர்னு ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரியவர், ஒரு பிரிட்டிஷ் பீப்புள், என் கிட்ட வந்து உனக்கு திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட விதம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புரியல. எதார்த்தமா நம்ம கடைக்கு போய் இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு அங்க வந்து திருக்குறளை பத்தி யார் பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? சோ நான் நார்மலா இருக்கிறேன், வந்து உனக்கு திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அப்புறம் அவரு போனை எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி எனக்கு காட்டினாரு. அப்போதான் எனக்கு செம்ம ஷாக், என்ன திருக்குறளை பத்தி இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த புக் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இந்த அவரு ஒரு அன்னோன் பர்சன், இந்த புக்குக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சன் அந்த புக்கை பத்தி பெருமையா பேசுறது அஸ் அ தமிழனா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பெருமையா இருந்தது. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மளோட முன்னோர்களாச்சே நம்ம சும்மா விடுவோமா? உடனே நமக்குதான் ஒரு 10 திருக்குறள் மனப்படமா தெரியுமே, அந்த 10 திருக்குறளை எடுத்து விட்டேன். அவர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. பரவாயில்ல, இந்த பையனுக்கு இப்படிலாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தருணத்துல நாங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ. அந்த மனிதர் இவர் தான். அதுல இருந்து திருக்குறளை என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நம்ம அன்றாட வாழ்வியல்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ பைக்லயோ நடந்து போகும்போது நம்ம கண் முன்னாடி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த இன்சிடென்ட்ஸை நம்ம திருக்குறளோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் கவர்மெண்ட் பத்தி கொஞ்சம் விஷயம் நான் பேசியே ஆகணும். பஸ்ல திருக்குறள் ஸ்டிக்கர் ஒட்ட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் தமிழர்களோட வாழ்க்கையில ஒரு பங்க திருக்குறளை மாத்தல? ஏன் தமிழர்கள் எழுத்து கேள்வி கேட்பாங்கன்ற பயத்தினால? ஏன் தமிழர்களோட புலமையை பாதுகாக்கிறதுக்கு முன்வர மாட்டீங்க? நம்ம திருக்குறள்ல அறம், பொருள், இன்பம் அப்படின்னு மூணு விதமா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மீனிங், அறம் அப்படின்னா நம்ம செய்யற தொழில ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். பொருள் அப்படின்னா அப்படி வந்த காசுல பொருள் இடணும். இன்பம் அப்படின்னா அப்படி வந்த பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்விக்கணும். அதுதான் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு மூணு சொல்றாங்க. தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் எவ்வளவோ தலைவர்கள், எத்தனையோ ராஜாக்கள் எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பண்ண விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடைக்கல. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் சுத்தமா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் கட்டின கோவில் தஞ்சையில இன்னும் பிரம்மாண்டமும் 1000 வருஷத்துக்கு மேல தாங்கி நிக்குதுன்னு பெருமையா பேசுற நம்ம ராஜராஜ சோழரோட கல்லறை எங்க இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல அதை பத்தி கொஞ்சமாச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? இல்ல அட்லீஸ்ட் மக்களை விட இந்த கவர்மெண்ட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி செஞ்சுதா? இல்ல. இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள், ராஜாக்களை நம்ம சொல்லிட்டே போறோம். சோ கைஸ், நான் இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அண்ட் சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் இனிமேனாச்சும் வீக்லி ஒன்ஸ் ஒரு திருக்குறளை உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. நம்ம இவ்வளவு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சொல்லாம போனா எப்படி? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயணம் அது. இதோட பொருள் யாருக்கு தெரியுதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.